அணிந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு அணியினுடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்கு கேட்கிற அந்த பணியை இந்த கணத்திலே இருந்து நாங்கள் துவங்குகிறோம். மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் விஜயராஜன், புறநகர் மாவட்ட செயலாளர் சி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பினுடைய தலைவர் கதிரவன் மற்றும் செயல் அழகரசு மற்றும் அனைத்து நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், எங்களது அணியின் சார்பில், மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நாங்கள் என்னவெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், எதுவெல்லாம் மதுரையினுடைய மிக முக்கியமான தேவை என்பதை விளக்கி, மிக விரிவாக விளக்கி நாளைய தினம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறோம். இன்றைய தினம் குறிப்பாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மதுரை என்பது தமிழகத்தில் இருக்கிற எண்ணற்ற நகரத்தைப் போல இன்னொரு நகரம் அல்ல. இது தமிழகத்தினுடைய பண்பாட்டு தலைநகரம், தமிழ் கலாச்சாரத்தின் குறியீடு. அந்த அடிப்படையில் மதுரையை ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி என்ற அடிப்படையிலான ஒரு விரிவான திட்டம் மதுரைக்கு தேவை. அது மதுரையினுடைய தொழில் வளர்ச்சி, மதுரையினுடைய வேலைவாய்ப்பு, மதுரைக்கான கல்விச்சூழல் அனைத்திலும் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி ஒரு விரிவான திட்டத்தை நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் வந்து வாக்குகளை கேட்க இருக்கின்றோம். அதே போல் மதுரையினுடைய குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வு, மதுரையினுடைய ஒரு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் ஒன்று கூட மதுரையில் இல்லை, வெறும் கேந்திர வித்யாலயா பள்ளி மட்டுமே இருக்கிறது. உயர்கல்வி நிறுவனம் திருச்சியில் பார்த்தால் இரண்டு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது, சென்னையிலே இருக்கிறது, பல நகரங்களில் இருக்கிறது. மத்திய அரசுக்கு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் வந்து தம் மதுரைக்கு தேவை. அதே போல் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தேவை. இவைகளெல்லாம் மிக விரிவாக நாங்கள் வந்து ஆராய்ந்து ஒரு குழு அமைத்து ஆராய்ந்திருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாக மதுரை வந்து கைவிடப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. எனவே மதுரைக்கான ஒரு புதிய ஆற்றலை பெறுவதற்கு, மதுரையினுடைய வாக்காளர் பெருமக்களுடைய வாழ்வு உயர்வதற்கு எங்களது அணியின் சார்பாக நாங்கள் பல புதிய திட்டங்களை வைத்து முன்வைத்து வாக்கு சேகரிக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி, இந்த மிகச்சிறப்பான ஒரு பயணத்திற்கு ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. அதாவது வந்து அப்படி சந்திப்பு இருக்குன்னு நீங்களா சொல்றீங்க, எந்த தகவல் இருக்குன்னு தெரியல. நாங்கள் வந்து தோழமை கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் வந்து இப்போ நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம், அப்புறம் வாக்காளர்களை சந்திப்போம். இதுதான் வந்து எங்களுடைய திட்டம், அனைவரையும் சந்தித்து மதுரையினுடைய 15 லட்சம் வாக்காளர்களையும் சந்திப்பதற்கான. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், மொத்தம் இருக்கிறதே 30 நாள். ஒரு நாளில் வந்து ஒரு நாளைக்கு 50,000 வாக்காளர்களை சந்திக்கணும். ஒரு மணி நேரத்துக்குன்னு கணக்கு பார்த்தா 2,000 வாக்காளர்களை சந்திக்கணும். ஒரு நொடின்னு கணக்கு பார்த்தா 33 வாக்காளர்களை சந்திக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய திட்டத்தோடு தான் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். ஆனால் தோழமை கட்சி தலைவர்களை சந்திப்போம், மதுரை வாக்காளர்கள் அனைவரையும் சந்திப்போம், அந்த அடிப்படையில் வாக்கு சேகரிப்போம். அதுக்குதான் பதில் சொன்னேன், அதைத்தான் சொல்றேன், எல்லாரையும் நாங்க சந்திப்போங்க. 15 லட்சம் வாக்காளர்களையும் நாங்க சந்திப்போம், அதுக்கான ஏற்பாடுகளோடு நாங்க. உங்களுக்கு விருப்பமான பதிலை நோக்கி நீங்க கேக்குறீங்க, எங்களுக்கு விருப்பமான பதிலை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். வேற கேள்விகள்? இல்ல சார், அதாவது தோழமை கட்சியின் தலைவர்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம், 15 லட்சம் மதுரை வாக்காளர்களையும் சந்திப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்